கருவை சுமக்கும் ஒவ்வொரு பெண்ணும் வயிற்றில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்தை தவறாமல் கவனிக்க வேண்டியது அவசியம். எனவேதான் கர்ப்பமாக இருக்கும்போது உணவு, வாழ்க்கை முறை, உறக்கம், கர்ப்பகால உடற்பயிற்சி ஆகியவற்றில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்ப்பமாக இருக்கும்போது நாம் செய்யும் சில விஷயங்கள் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பிடிக்காது என கூறப்படுகிறது. அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்பர் 1, கர்ப்பிணி பெண்கள் கேட்கும் மென்மையான இசை கூட கருவில் உள்ள குழந்தைகளின் மனதை பாதிக்கும் என ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் அதிக சத்தம் மற்றும் இறைச்சல் நிறைந்த பகுதியில் இருந்து விலகி இருப்பது நல்லது. 2, கர்ப்ப காலத்தில் பெண்கள் அலைச்சல் தரும் பயணத்தில் ஈடுபடுதல் கூடாது. இவ்வாறு அவ்வப்போது பயணிப்பது கருவில் உள்ள குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சியை பாதிப்பதோடு குழந்தையின் உடல் எடையையும் பாதிக்கும். 3, கர்ப்ப காலத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் உணவுகளை தவிர்ப்பது கருவில் உள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடுக்கு வழிவகுக்கும். எனவே கர்ப்பிணி பெண்கள் தாமதிக்காமல் சமயத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். 4, அதிக மசாலா கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள், காரமான உணவுகளை கர்ப்பிணி பெண்கள் தவிர்ப்பது நல்லது. காரணம், இந்த உணவுகளில் கருவில் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பெருமளவு பாதிக்கும். 5, தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தைகளின் கண்களுக்கு வெளிச்சம் என்பது புதிதான விஷயமாகும். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்களின் வயிற்று பகுதியில் அதிக வெளிச்சம் படும்போது குழந்தைகள் அசௌகரியத்தை உணரும் வாய்ப்புகளும் அதிகம். 6, கர்ப்பிணி பெண்கள் ஓய்வு எடுக்கும் போது புரண்டு படுப்பது, மல்லாந்து படுப்பது, குப்புற படுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இவ்வாறு செய்யும் போது குழந்தை நெஞ்சு பகுதி நோக்கி நகரக்கூடும். 7, கர்ப்பிணி பெண்களின் வயிற்றுப்பகுதிக்கு இறுக்கம் அளிக்கக்கூடிய விதமாக இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. அதே போன்று வயிற்றில் அழுத்துவது, அழுத்தம் கொடுப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபடுவது கூடாது. 8, மற்றும் கடைசி, அளவுக்கு அதிகமாக சிரிப்பது. அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பது அவசியம்தான். இருப்பினும் வயிறு குலுங்க சிரிக்கக்கூடாது. இவ்வாறு வயிறு குலுங்க சிரிப்பது வயிற்றில் தசைப்பிடிப்புக்கு வழிவகுப்பதோடு குழந்தையின் அசௌகரியத்துக்கும் இது வழிவகுக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.